Hi friends, welcome to Vithi Samayal. இன்னைக்கு நான் பண்ண போற ரெசிபி எக் தம் பிரியாணி. ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் போடுற ரெசிபி எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகும். இப்போ ஃபஸ்ட்டு அதுக்கு நான் வந்து முட்டையை வந்து பார்த்திங்கன்னா நான் பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டு அதில் வந்து இந்த மாதிரி ஒரு மூணு பக்கமும் நீங்கள் வந்து ஸ்லிட் போட்டு வச்சுக்கோங்க. இப்போது இங்கே ஒரு பாத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன். சால்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 1 ஸ்பூன் வந்து சால்ட் சேர்த்துருக்கேன். இப்போது இந்த தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிடுறேன். பேலீஃபு, கல்பாசி, மராட்டி மொக்கு, பட்டை, ஏலக்காய், ஸ்டாரனீஸ், கிராம்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 இன்ச்சு ஆட் பண்ணியிருக்கேன். இந்த இதில் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து நான் வந்து ஷாஹி ஜீராவை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் பாஸ்மதி ரைஸை கழுவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதை வந்து அந்த தண்ணியில் நான் ஆட் பண்ணிடுறேன். இப்போ நான் அரிசியை வந்து அந்த தண்ணியில் போட்டுட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ள வந்து உங்களுக்கு வெந்துடும். இதை வந்து நீங்கள் முழுசாக வேக வைக்கக்கூடாது. ஒரு 70% வந்து இதை நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கிட்டா போதும். இதை நான் வெந்ததுக்கப்புறம் நான் வந்து காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 70% இது வந்து குக் ஆயிடுச்சு. இதை வந்து நான் ஒரு வடிகட்டியில் இதை நான் வடிகட்டி எடுத்துடுறேன். இப்போ எந்த பாத்திரத்தில் பிரியாணி பண்ண போறீங்களோ அந்த பாத்திரத்தையே நீங்கள் வந்து டைரெக்டாக செய்ய ஆரம்பிச்சிடுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் விட்டுருக்கேன். இதில் எண்ணெய் சூடான உடனே இந்த இங்கே இருக்கிற ஸ்பைசஸ் எல்லாம் நான் இதில் சேர்த்துக்கிறேன். நான் இங்கே வந்து ஒரு 3 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் அதை இதில் சேர்த்துக்கிறேன். நான் நல்லா பெரிய சைஸாக எடுத்து கட் பண்ணதுனால ஒரு 3 வெங்காயம் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் மீடியம் சைஸாக இருந்ததுன்னா நீங்கள் ஒரு 4 வெங்காயம் சேர்த்துக்கலாம். அரிசி பார்த்திங்கன்னா ஆழாக்கால் நான் ஒரு 2 ஆழாக்கு எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 3 நல்ல பெரிய வெங்காயமாக எடுத்திருக்கேன். வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். வெங்காயம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வதக்கிறதுக்கு டைம் எடுக்கும். எப்படியும் பார்த்திங்கன்னா ஒரு 8 to 10 நிமிஷமாக தான் ஆகும். இது கொஞ்சம் இந்த கோல்டன் ப்ரௌன் அந்த மாதிரி வரட்டும். இது இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நான் இதில் வந்து கொஞ்சம் வெங்காயத்தை நான் எடுத்து தனியாக வச்சுக்கிறேன். இப்போது இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். நான் நான் ஒரு 4 பச்சை மிளகாய் எக்கீரி வச்சிருக்கேன். நான் அதை இதில் சேர்த்துடுறேன். இஞ்சி பூண்டோட அந்த ரா ஸ்மெல் போனதுக்கு அப்புறமா தக்காளி, நான் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தக்காளி சேர்க்கல. நான் வந்து ஒரு 2 தக்காளி, ஒரு மீடியம் சைஸாக ஒரு 2 தக்காளி அதை எடுத்து கட் பண்ணி அதை மட்டும்தான் அதில் சேர்க்குறேன். நான் இப்போது இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம ரைஸை குக் பண்ணுறப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கு. ஸோ அதே மாதிரி இதுக்கு பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளியும் நல்லா வதங்கணும். தக்காளியும் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. இப்ப
स्पून मंजूल सेतुक कारवान रेड चिल्ली पउडर इत वाती ना वो स्पून सेतुक उम्र एव्लो वेणमो नहीं स्पून वो धनिया तूल सेक ना और अर स्पून पाती जीरकमो मिग पउडर पड़ी वचर ना सेतुक ना वदक विटर போட்ட அந்த மசாலா பவுடர்லாம் பாத்தீங்கன்னா பச்சை வாடை போயிடுச்சு இதுல வந்து இங்க ஒரு அரை கப் வந்து நான் தயிர் எடுத்து வச்சிருக்கேன் நான் இதல மசாலால கொஞ்சமா கொத்தமல்லி புதினா கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இதுல வந்து நான் கொஞ்சமா வந்து ஒரு கால் கப் னு வச்சுக்கோங்களே நான் தண்ணி வந்து கொஞ்சமா இதல நான் சேர்த்துக்கறேன் ना तन्नी सेत इतना इप्पो इधर वोर टू मिनट्स वंदे ना कवर पनी वेच्चिते कुक पना पोरा इप्पो वोर टू मिनट्स आय रचे ना मसालाओं पातिंग ना नल्ला कुक का आय रचे ना एक का वंदे इंदा माद्री पातिंग ना कीरी वेच्चर क्या आधा इधर ना सेत करा பாத்தீங்களா இங்க இந்த ரைஸ் வந்து குக்க பண்ணி வச்சிருந்தேன் இல்லையா நான் இப்ப அந்த ரைஸ் வந்து இதல நான் சேர்த்துக்கறேன் இப்போ நான் ரைஸ் எல்லாத்தையும் பாத்தீங்களா இதல சேர்த்துட்டேன் நான் ஏற்கனவே பாத்தீங்களா கொஞ்சம் ஆனியன் வந்து எடுத்து வச்சிருந்தோம் இல்லீங்களா இப்ப நான் அந்த ஆனியனை வந்து இது மேல நான் சேர்த்துக்கறேன் அமேல கொஞ்சம் புதினா கொத்தமல்லி இப்போ இதுக்கு வந்து நான் ghee வந்து கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்பூன் போட நான் மேல ஊத்திக்கிறேன் அவ்வளவுதான் இத வந்து கவர் பண்ணிட்டு ஒரு 30 மினிட்ஸ் வந்து சிம்ல வச்சு நீங்க தம் போடுங்க இதுக்கு வந்து நீங்க வந்து சாஃப்ரன் போடணும் அப்படிங்கற அவசியம்லாம் எதுமே கிடையாது இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சிம்பிளான ஒரு தம் பிரியாணி இது இப்போ இது ஒரு 30 மினிட்ஸ் ஆனதுக்கு அப்புறமா எடுத்து பார்க்கலாம் இப்போ ஒரு 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு நான் இத ஓபன் பண்ணிடுறேன் ரைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு உங்களுக்கு டெக்ஸ்சர் ரொம்ப நல்லாவே வந்திருக்கு பிரியாணி ரொம்ப நல்லா வந்திருக்கு டெக்ஸ்சர் லாம ரொம்ப நல்லா வந்திருக்கு நல்ல உதிரி உதிரியா வந்திருக்கு இது ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு ரொம்ப இன்கிரிடியன்ட்ஸ் தேவை அப்படிங்கற அவசியமும் கிடையாது ஈஸியா இத பண்ணிரலாம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக் சொல்லுங்க உங்களுக்கு அடுத்த வீடியோல வேற ஒரு நல்ல ரெசிபியோட மீட் பண்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க பை